ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட BS6 கிளாசிக் 350 பைக் கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த BS6 கிளாசிக் 350 பைக்கில் சூப்பரான 5 புதிய வசதிகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், BS6 கிளாசிக் 350 பைக்கில் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு 150 cc பைக்குகளில் கூட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருந்துச்சு. ஆனால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட 350 cc 500 cc பைக்குகளில் கூட கார்பரேட்டர் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட பைக்குகளில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த எதிர்பார்ப்பை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பூர்த்தி செஞ்சிட்டாங்க. ரெண்டாவது சூப்பரான வசதி, பொதுவாக ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட பெரும்பாலான பைக்குகளில் ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் தேவைப்படுறவங்க வெளியே கொடுத்து அல்லாய் வீலாக மாற்றிக்குவாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது BS6 கிளாசிக் 350 பைக்கில் ஸ்டாண்டர்டாகவே அல்லாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். மூணாவது சூப்பரான விஷயம், BS6 கிளாசிக் 350 பைக்குகளுக்கு புதிய கலர் ஆப்ஷன் வரப்போகுது. இந்த புகைப்படங்களை வச்சு பார்க்கும்போது ஃபுல் பிளாக்ல ஒரு கலர் ஆப்ஷனும் குரோம் ஃபினிஷ்ல ஒரு கலர் ஆப்ஷனும் வரப்போகுது. மற்றபடி தோற்றமைப்புல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நாலாவது வசதி என்னன்னா, இந்த BS6 கிளாசிக் 350 பைக்ல ஆக்சிஜன் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஜன் சென்சார் எதுக்காக யூஸ் பண்றாங்க, இதோட பயன் என்ன, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். அஞ்சாவது சூப்பரான வசதி, எக்ஸாஸ்ட் சைலன்சர் மஃப்ளரை டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. கூடவே ஹீட் ஷீல்டு பிளேட்டை இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. சோ லாங் டிரைவ் போகும்போது பில்லியன் சீட்ல இருக்கிறவங்களுக்கு சைலன்சரோட ஹீட் பெருசா பாதிக்காது. இந்த BS6 கிளாசிக் 350 பைக்ல இன்னொரு மாற்றமும் பண்ணிருக்காங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்டரை கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதை சைலன்சரோட பெண்ட் பைப்லயே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த விஷயங்கள் தான் BS6 கிளாசிக் 350 பைக்ல புதுசா கொடுத்துருக்காங்க. மத்தபடி இந்த பைக்கோட என்ஜினை பத்தியோ இல்ல பவர் மற்றும் டார்க்க பத்தியோ எந்த தகவலும் வெளிவரல. ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட இந்த BS6 அப்டேட்ல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எல்இடி லைட்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். மற்றபடி இந்த BS6 கிளாசிக் 350 பைக்கோட எக்ஷோரூம் விலை BS4 கிளாசிக் 350 பைக்கோட எக்ஷோரூம் விலையை விட 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.